ஆட்சிக்கு வந்ததுல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்து வராரு இப்ப அவரை பாராட்டுற வகையில அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பை ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க அது ஒரு செய்தி என்ன அப்படிங்கறத இந்த இந்த வீடியோ இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு துறைகள் திட்டங்களுக்கு சரியான ஆள்களை இப்ப நியமித்து அதை சிறப்பா மேற்கொள்ள தூண்டி வர்றாரு புதிதா அவர் அமைக்கிற குழுக்களும் அதுல ரொம்பவே கவனத்தை வந்து வராங்க இது மட்டும் இல்ல சமீபத்திய உதாரணம் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைகளை வழங்குற குழுன்னு கூட நம்ம சொல்லலாம் இது மட்டும் இல்லாம எல்லா விஷயங்களும் இப்ப அவரு ரொம்பவே நல்லா செய்து வராரு இந்த விஷயத்துக்கு இவங்கதான் ஆள்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்குமே சரியான ஆட்களை நியமித்து வராரு சென்னைய சிங்கார சென்னையா மாச்சுவேன் அப்படின்னு மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மூலமா பல்வேறு பணிகளை மேற்கொண்டாரு மேம்பாலங்கள் சிறிய பாலங்கள் சாலை விரிவாக்கம்னு பல பணிகள் அப்ப மேற்கொள்ளப்பட்டுச்சு அதை தொடர்ந்து அதிமுக ஆட்சியில கிடப்புல போடப்பட்ட கூட இரண்டாயிரத்தி ஆறுல திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தப்ப வேகப்படுத்தப்பட்டுச்சு மெட்ரோ ரயில் திட்டங்கள் கூட அப்பதான் தொடங்கினாங்க அதுக்கப்புறம் மேலும் ஒரு பத்து ஆண்டு காலம் அதுல தேக்கம் ஏற்பட்டுச்சு இந்த நிலையில மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்க திமுக சிங்கார சென்னை டூ திட்டத்தை மேற்கொள்ள இருக்காங்க மாநகராட்சி பள்ளிகளோட தரம் உயர்த்துதல் நெரிசல் அதிகம் உள்ள மற்றும் தேவையான இடங்கள்ல மேம்பாலங்கள் கட்டுதல் சுர

து அப்படிங்கிறது குறித்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துள்ளதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களிடம் இந்த பொறுப்பை விட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றதுல இருந்து அமைச்சரவையில உதயநிதி அவர்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை திமுக வாரிசு அரசியல் செய்கிறது அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உடனடியா முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இப்ப வந்து அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மக்களை கவர்ந்து வருது நேரடியா மக்களோட வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சு சிறந்த எம்எல்ஏவா செயல்பட்டு வராரு அதனால இப்ப இவருடைய பணியை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பொறுப்பை வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி ஒருவேளை ஸ்டாலின் அவர்களை போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சென்னை வளர்ச்சி திட்டத்துல பங்கு வகித்தா அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ரொம்பவே நன்மை பயக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களா இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கோங்க மேலும் இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க